உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். செய்திக்கு ஏற்ற வண்ணமாக நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தனி பாடலை நம்ம கேட்டோம் இல்லையா. இந்த செய்தி இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட பேச போகிற அந்த வார்த்தைகளுக்கான தலைப்பு என் நேசரும் நானும். என் நேசரும் நானும், மை பிலிவிட் அண்ட் ஐ. இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு பிட்டு கொடுக்கும்படியாக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவர், இந்த நாளிலேயும் எங்களோடு கூட நீங்கள் எந்த வார்த்தை பேச சுத்தமாக இருக்கீங்களோ தேவனே, நீங்கள் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்களை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. ஆத்ம நேசரே ஆண்டவர், எங்களை சந்திக்க நீங்கள் கடந்து வந்திருக்கமேக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதனையில் கர்த்தாவே உண்மை சந்தித்தவர்களாய் உம்மோடு கூட ஒரு பர்சனல் ஆண்டவரே ரிலேஷன்ஷிப்புக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம வாசிப்போம் உன்னத பாட்டு 2:16. சாங்ஸ் ஆஃப் சாலமன் chapter 2:16. என் நேசருடையவர், நான் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அடுத்து நம்ம வாசிப்போம் உன்னத பாட்டு 6:3. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். நான் என் நேசருக்குரியவள், என் நேசர் என்னுடையவர். முதலாவது நம்ம பார்த்தோம் 2:2, நான் என் நேசருக்குரியவர். நம்ம நேசர் யாரு? நம்ம எல்லாருக்கும் ஒரு நேசர் உண்டு இல்லையா? எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் ஏசுராஜா. நம்மளை நேசித்த ஒரு நேசர், நம்மளை தேடி வந்த ஒரு நேசர். நம்ம இன்றைக்கு நம்மளும் கர்த்தரும், மை பிலவிட் அண்ட் ஐ. சுற்றி இருக்கவங்களெல்லாம் விட்டுடுங்க, அக்கம் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களாம் கொஞ்சம் நேரம் மறந்துருங்க. நானும் என் நேசரும் எந்த உறவில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 படிகளை நம்ம பார்க்க போகிறோம். என் நேசரும் நானும், நமக்கும் நம்ம ஏசப்பாக்கும் உள்ள உறவை இன்னும் அதிகமாக இந்த ஆராதனை வேளையில் நம்ம என்ன செய்யணும், பலப்படுத்தி கொள்ளணும், வளர்த்து கொள்ளணும். ஸோ முதலாவது நான் பார்க்க போகிறது என் எக்ஸ்பீரியன்ஸ் வித் நேசர். என் நேசரோடு கூட எனக்கு உள்ளதான ஒரு அனுபவத்தை குறித்து தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நேசர் யார்? நம்ம எல்லாருக்கும் ஒரு நேசர் உண்டு, அவர் யார்? ஏசப்பா. இந்த நேசர் எங்கே நம்மளை தேடி வந்தாங்க? நம்ம எல்லாருக்கும் இந்த கதை நல்லா தெரியும். ஒருத்தர் வந்து எருசலேம்ல இருந்து எரிகோ நோக்கி போகிறாரு, கல்லர்களால் அடிக்கப்பட்டு குத்துயிரா அவர் நடு ரோட்ல விடப்பட்டுட்டு வழியில கிடக்குறாரு. விடப்பட்டு ரத்தத்தில் காயத்தில் அவர் கிடக்கிறார். அந்த இடத்துல ஒரு நல்ல சமாரியன் என்ன செய்கிறாங்க, அவரை தேடி வந்து அவர் காயங்களை ஆற்றுகிறார். இதில் போல தான் நம்மளும் என்ன செய்கிறோம், பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தத்திலும் அக்கிரமத்திலும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு விழுந்த கிடந்த நேரத்தில் ஒன்றுக்கும் உதவாத நம்மளை நம்ம தேடி வந்தவர் தான் யார்? நம்மளுடைய நேசர். எடுத்து வாசிப்போம் எசேக்கியேல் 16:3 வாசிங்க. எசேக்கியேல் 16:3. கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம் உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. உன் உடன்பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது, சோ நம்ம எப்படி இருந்தோம், 3, 4, 5 வாசிக்கிறோம், உனக்காய் பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. ஒரு பரிதாபமான நிலையில நமக்காக பரிதபிக்கிறது கூட யாரும் இல்லாம விடப்பட்ட ஒரு நேரம். 6 நம்ம பார்க்கிறோம், நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்தீரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து
பிழைத்திரு என்று சொன்னேன். சோ நம்மளுடைய நேசர் நம்மளை தேடி வரும்பொழுது இந்த ஒரு நிலையில தான் நம்ம கடந்தோம். பாவத்திலும் அசுத்தத்திலும் நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாருமே பாவத்தில் தான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். We are all born in sin. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் நமக்குன்னு பரிதபிக்கப்பட ஒருவர் 6வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நேசர் அப்படியே கடந்து வராரு. நம்மளை பார்க்குறாரு, எப்படி கடக்கிறோம், ரத்தத்தில் கடக்கிறோம். இன்னும் அந்த தொப்புள் கொடி கூட அறுக்கப்படாமல் நம்ம கடக்கிறோம். ஆனால் நம்மளை பார்த்து என்ன சொன்னார், பிழைத்திரு அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் இங்கே உங்களையும் என்னையும் கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஆமீன். நம்மளை பிழைத்திருன்னு சொல்கிறதுக்கோ நம்ம வாழணும்னு நினைக்கிறதுக்கோ எந்த ஒரு சிச்சுவேஷனும் இல்லாத இடத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொன்னார், பிழைத்திருன்னு சொன்னார். நம்ம தொடர்ந்து அதில் வாசிக்கும் போது 8வது வசனத்துடைய கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இங்கிலீஷில் நம்ம வாசிக்கிறோம், தவ் பிகேமஸ்ட் மைன். எப்படி நம்ம கர்த்தருடையவங்களானோ, வி என்டர்ட் இன் டு அ கவனன்ட் வித் ஹிம். நம்மளோடு கூட இந்த நிலையில் கிடந்த நம்மளை கர்த்தர் தூக்கி சுத்திகரித்து நமக்கு ஆடைகளை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்தி 4 பேருக்கு முன்னால் நம்மளை சாட்சியாக நிறுத்தி வைத்துட்டு நம்மளை பார்த்து சொல்கிறார், இப்போ நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், நீ என்னுடையவள், யூ ஆர் மைன்ஸ். நம்ம நேசர் யார்? முதலாவது நம்ம பார்க்குறோம், நம்ம நேசரோடு கூட ஒரு அனுபவம், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அவர் நேசர். யாரும் நம்மளை விரும்பப்படத்தக்கதாகவே நம்ம இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் கூட நம்மளை தேடி ஒருவரும் வரக்கூடாத ஒரு சிச்சுவேஷன். ஏன் அப்படி ஒரு சிச்சுவேஷனில் கடந்தோம்? நம்ம பாவத்தினால, நம்ம பாவத்தினால. நம்ம எல்லாரும் ஆல் ஆஃப் அஸ் ஹவ் சின்ட் அண்ட் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம். நம்ம பாவத்தில் ஜெனிப்பிக்கப்பட்டோம். ஆனால் நம்மளையும் தேடி நம்மளுடைய நேசர் வந்தார். நம்ம பார்க்குறோம், வாசிங்க, யோவான் 15:13, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருத்தனுக்காக, ஒரு சிநேகிதனுக்காக ஒருத்தர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஜீவனையே கொடுக்குறாரு. அதுதான் கிரேட்டஸ்ட் லவ், கிரேட்டஸ்ட் லவ். இந்த உலகத்திலே பெரிய அன்பு என்ன? சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கறது. நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆனால் தேவன் நம்மளை எப்போ நேசித்தார், நம்மளை எப்போ தேடி வந்தார், அவர் சிநேகிதராக இருக்கும்போதல்ல, நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுதும். இந்த பாவிக்காகவும் இந்த நேசர் தேடி வந்து அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அது எவ்வளோ பெரிதான அன்பு பார்த்தீங்களா? ஸோ நமக்கு எரேமியா 3:3, நீயோ என்றால் அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணினா. இவ்வளோ துணிகரமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம், ஆண்டவரை மறந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. நான் சொல்லும்போது நம்ம எல்லாரும், ஒரு சிலர் நம்மளுடைய முந்தைய நாட்களை நம்ம நினைத்து பார்க்கும் போது, நேசரை மறந்து வாழ்ந்த ஒரு நாட்கள், பாவத்தில் குத்துயிராய் கிடந்த நாட்களிலும் நம்மளை தேடி வந்த நேசர் அவர். என்ன நம்மக்கிட்ட என்ன கண்டார், நம்மக்கிட்ட என்ன கண்டார், தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுக்க என்ன கண்டார்? நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுதும் ஆண்டவர் வந்து சொல்கிறார், மனம் திரும்ப நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னாலும் அந்த நேசெல்லாம் எனக்கு வேண்டாம். நம்ம உதறி தள்ளின நாளிலையும் இந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்பு. பாவிகளாய் நம்ம இருக்கையிலும் நம்மளை அவர் என்ன செஞ்சார், தேடி வந்தது மாத்திரமல்ல, நம்மளோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணார். எப்படி? தன்னுடைய ஜீவனையே நமக்காக அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். இது எவ்வளோ மேலான ஒரு அன்பு. ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அவர் அந்த கேடடைந்தார். அவர் முகத்தில் துப்புனாங்க, அவரை அடித்தாங்க, சாட்டைனால் அவரை அடித்தாங்க, உழுதுண்ட நிலம் போல் அவர் உடம்பு மாறிச்சு. எதுக்காக? யாருக்காக? உங்களையும் என்னையும் அவர் நேசித்ததினால. இப்போ நம்ம நேசர் அவர் 1000 10000களில் சிறந்தவர். முதலாவது நம்ம பாவத்தில் இருந்தப்போ கூட அவர் நம்ம தேடி வந்தது மாத்திரமல்ல, நமக்காக அவர் தம்மையே கொடுத்தார். தீத்து 2:14 வசனத்தை வாசித்து நம்ம கடந்து போவோம். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த தேவன் எதற்காக தம்மையே நமக்காக எதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய சகல அக்கிரமங்களிலிருந்தும் நம்மளை மீட்டு கொள்ளும்படியாக.
மீட்கும் பொருளாக அவர் தம்மையே என்ன செஞ்சார், பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு சிறு பையன், அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை ரொம்ப நேசித்து அவன் என்ன செய்கிறான், அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்துட்டு வரான். திடீர்னு ஒரு நாள் அதை ஒரு மலை பக்கத்தில் அவன் வந்து அதை மேய விட்டுருக்கும் போது குதிரையில் வந்த ரெண்டு வீரர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் அந்த மலைப்பகுதியில் ஓடி ஓடி பார்க்குறான். ஆனால் அந்த குதிரை ரொம்ப வேகமாக போயிடுச்சு, அவன் கண்ணுக்கு மறைஞ்சிருச்சு. எங்கே அந்த குதிரை போச்சுன்னு தெரியல. தேடி தேடி அலைஞ்சு இங்கேயும் அங்கேயுமா அவன் போகிறான். அந்த மலையில் ஓடி போகிறான், இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு, கீழே விழுறான், முட்கள் குத்துது. ஆனாலும் அவன் நேசித்த அந்த ஆட்டுக்குட்டி எப்படியாவது அவன் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த மலை மேலே அவன் ஓடி போகிறான். இடையில ஒரு சிலரை பார்த்து கேட்குறான், இந்த பக்கமாக குதிரையில் போனாங்களே அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா, யாராவது பார்த்தீங்களா, ஏன்பா அவங்கள தேடி போகிற, ஐயோ நான் ரொம்ப நேசித்து வளர்த்த என்னுடைய ஆட்டுக்குட்டியை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, எப்படியாவது ஐயோ அவங்க கையில் இருந்தனா நீ அந்த ஆட்டுக்குட்டியை மீட்கவே முடியாது, நாளைக்கு ராஜா வீட்டில் ஒரு பெரிய விருந்து இருக்கு, அந்த விருந்துக்காக அந்த ஆடெல்லாம் அடிக்கிறதுக்காக ஊரில் அங்கங்கே இருக்க ஆடெல்லாம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருக்காங்க. ஐயோயோ நான் நேசித்து வளர்த்த ஆட்டுக்குட்டியை அடிக்க போகிறாங்களா, அவனால் தாங்கவே முடியலை. வீட்டுக்கு போயிரு தம்பி, இருட்டாயிடுச்சு, இந்த பக்கம் பாம்பெல்லாம் வரும், ஓனாயெல்லாம் வரும், உனக்கு பாதுகாப்பு கிடையாது, போயிருந்த. ஆனாலும் அவன் என்ன செஞ்சான், அவன் அந்த ஆட்டுக்குட்டியை நேசித்ததுனால அவன் அந்த ஆட்டுக்குட்டியை தேடி தான் போனான். தூரத்தில் மினுக்கிட்டு ஒரு சில விளக்குகள் தெரியுது, ரொம்ப ஃபெயிண்டாக ஒரு சத்தம் கேட்குது, சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிகளுடைய சத்தம் கேட்குது. அந்த திசையை நோக்கி போக ஆரம்பித்தான் இருட்டாயிட்டு. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, பெரிய முள் வேலி போட்டு அதுக்குள்ளே நிறைய ஆடுக வைக்கப்பட்டிருக்கு, அந்த ஊரனுடைய காவலர்கள் அதை சுற்றிலும் காவல் காத்துட்டு இருக்கிறாங்க, நீ அந்த பக்கம் போக முடியாதுன்னா. அங்கே போய் அவன் வெயிட் பண்ணி பார்க்குறான். நல்ல நைட் ஆகிடுச்சு, காவலாளர்கள் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முள் வேலியை பிடிச்சி அவன் என்ன செய்கிறான், மேலே ஏறி மெதுவாக கூப்பிட்டு பார்க்குறான். அந்த ஆட்டுக்குட்டியோடைய பேரை சொல்லி கூப்பிட்டு பார்க்குறான். அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட ஓடி வருது. அவ்வளோ ஆடுகள் இருந்ததிலும் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை அவன் ஐடென்டிஃபை பண்ணான். அவன் சத்தத்தை அது ஆடு கேட்டுச்சு, அவன் கிட்ட ஓடி வந்துச்சு. எப்படியாவது இதை காப்பாற்றணும், என்ன பண்ணணும்னு தெரியல. தூங்கிட்டு இருக்கவங்களாம் விழிக்கிறதுக்குள்ளே என்ன செய்கிறான், அந்த முள் வேலியை தாண்டி உள்ளே குதிச்சு அந்த ஆடு மேலே எந்த முள்ளும் குத்தாமல் அதை அணைச்சிக்கிட்டு திருப்பியும் வேலியை ஏறி வரான். ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆச்சு, அநேக விஷ முள்ளெல்லாம் அவனை என்ன செஞ்சிருச்சு, குத்தி கிழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆட்டுக்குட்டியை பத்திரமாக அணைச்சிக்கிட்டு அதோடைய சத்தம் வெளியில் கேட்டடாமல் திரும்பியும் வேகமாக அந்த மலைப்பகுதியில் அவன் என்ன செய்கிறான், ஓடி வரான். இந்த சிறு பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டார் அவனை தேடி வராங்க. ஐயோ ஆடு நல்லா இருக்கணும், ஆடு பத்திரமா இருக்கணும், ஆட்டுக்கு எந்த சேதமும் நடந்திருக்கக்கூடாது, தூக்கிட்டு ஓடி வரான். அவங்க வீட்டாரை பார்த்தோன்னே அவங்க கிட்ட அந்த ஆட்டுக்குட்டியை ஒப்பு கொடுத்து அந்த இடத்துலே அவன் கீழே மயங்கி விழுந்துட்டான். அதிகமான ரத்தம் அவன் சிந்தினதுனால அவனுடைய ஜீவன் அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சான், இழந்துட்டான். அந்த ஆட்டுக்குட்டியை மீட்கும் படியாக ஒரு சின்ன கதையாக இருக்கலாம், அதை நான் சண்டே ஸ்கூலில் கேட்ட ஒரு சின்ன கதையாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியை அவன் மீட்கும், தான் நேசித்த அந்த ஆட்டுக்குட்டியை அந்த காவலர்கள் கையிலிருந்து அவங்க அதை அழிச்சிடக்கூடாது, நம்ம அவ்வளோ ஆசைப்பட்டு பிடுங்கினது போல தான் நீங்களும் நானும் பிசாசின் கையில் பாவத்தில் சிக்கி அகப்பட்டு கொண்டிருந்தப்போ நம்மளுடைய நேசர் என்ன செய்தார், நம்மளை தேடி வந்தார். இந்த நேசர் நம்ம நொறுக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நொறுக்கப்பட்டார். நம்மக்காக ஒரு பிராய சித்தமாக அவர் தம்மையே நமக்காக கொடுத்தார். இந்த 2000 வருஷங்களுக்கு முன்பாக என் நேசர், எனக்காக என் நேசர் தம்முடைய வேற பெற்ற ரத்தத்தை சிந்தியிருக்கிறாரு, இன்னைக்கு அது எனக்கு எப்படி பலன் தரும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். நம்ம வாசிக்கிறோம் அடுத்த படி, இந்த நேசர் நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த அந்த புண்ணியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்று அனுபவிக்கணும்னா இன்னும் நேசத்தில் ஒரு படி நம்ம முன்னேறி வரணும். என் நேசர் முற்றிலும் அழகானவர், அவர் என்னை தேடி வந்தார், அவர் என்னை சந்தித்தார், அவர் என்னை தூக்கி எடுத்தார், என்னை கழுவினார், என்னை சுத்திகரித்தார், என்னை ஆடைகளை கொடுத்தார், என்னை உயர்த்தியிருக்கிறார், என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இல்லை பிரியமானவர்களே, நம்ம நேசத்தின் உச்சங்களுக்கு இன்னும் நெருக்கமாக நம்ம கடந்து வரணும். ரெண்டாவது படி நான் சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப் வித் மை பிலவர். முதலாவது எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை பிலவர், என் நேசரோடு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். ரெண்டாவது என் நேசரோடு கூட எனக்கு ஒரு உறவு, யுனைட்டட் வித் மை பிலவர், என் நேசரோடு நான் ஒன்றாக இணைக்கப்படுகிற அனுபவம். எப்போ என் நேசர் நம்ம பார்ப்போம், ஐயோ எனக்கு இந்த ஒரு ஒரு பெண் ஒருவேளை ஒரு ஒரு ஆணோடு ஒரு காதலில் இருந்தால் என்ன சொல்லுவா, இவர் என்னுடைய காதல் என்னன்னு சொல்லுவா, அவளுடைய நேசம் அவர் மேலே இருக்கும். ஆனால் அவ என்ன செய்யலை, இன்னும் ஒரு உறவுக்குள்ள வரல, ஒரு உடன்படிக்கைக்குள்ள வரல.
இல்லையா? அதே போல என் நேசர் முற்றிலும் அழகானவர்னு சொல்றதில்ல, நம்ம இப்ப அடுத்த என்ன படிக்குள்ள வரணும், வி ஷுட் கம் இன் டு அ ரிலேஷன்ஷிப் வித் அவர் லார்ட், வி ஷுட் பி யுனைடெட் வித் அவர் லார்ட். கிறிஸ்துவுக்கு உள்ள நம்ம கடந்து வரணும். நம்ம ரெண்டு வாரம் மூன்று வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற செய்தி என்னது, எப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கடந்து வருகிறோம், ஞான ஸ்நானத்துல நம்ம உடன்படிக்கை செய்யும் பொழுது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கடந்து வருகிறோம். வாசிப்போமா கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுகிறோம், கிறிஸ்துவை நம்ம தரித்து கொள்ளுகிறோம். இது ரெண்டாவது படி. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வருகிறோம், என் நேசருக்கு உள்ள நம்ம வருகிறோம். என் நேசர் என்ன, என் நேசரை நான் தரித்து கொள்கிறேன். புட்டிங் ஆன் கிரைஸ்ட், ஐ எம் கவர்டு வித் கிரைஸ்ட். ரோமர் 6:3-5 நம்ம வாசிப்போம். இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நம்ம இணைக்கப்பட்டவர்கள், இணைக்கப்பட்டவர்கள். என் நேசரோடு கூட எப்போ நம்ம இணைக்கப்படுகிறோம், நம்ம ஞான ஸ்நானத்தில் அவரோடு கூட உடன்படிக்கப்படு. இப்போ நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம திரும்பி பார்ப்போமா? நம்ம பாவத்திலும் அசுத்தத்திலும் இருந்த நாட்களில் நம்ம தேவன் நம்மளை தேடி வந்தார். அவரோடு கூட அந்த அன்பில் நம்ம வளர ஆரம்பிக்கும் பொழுது அடுத்தபடி நம்ம என்ன செஞ்சோம், அவரோடு கூட நம்ம இணைக்கப்பட்டோம். ரோமர் 8:10 நம்ம பார்க்குறோம், நம்ம ஆண்டவரோடு கூட இணைக்கப்படும் பொழுது, வென் வி ஆர் யுனைடெட் வித் கிரைஸ்ட், என் நேசரோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியத்துக்குள்ளே வரும்பொழுது, வென் வி கம் இன் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம கடந்து வரும்போது ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கொடுக்குறார். எப்படி ஒரு பெண் திருமணம் என ஒரு பந்தத்துக்குள்ளே இணைந்து வரும்பொழுது, அதில் கட்டப்படும் பொழுது, அந்த ஆணோடு கூட திருமணத்தில் ஒரு பெண் இணைக்கப்படும் போது அந்த ஆணுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த பெண் பெற்றுக்கொள்ளுகிறது போல, நம்ம நேசருக்குள்ள நம்ம கடந்து வரும்போது அநேக ஆசீர்வாதங்களை நம்ம நேசர் நமக்கு வச்சிருக்காங்க. ஒரு சிலதை மாத்திரம் சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு 3 படிக்க நேரம் நம்ம கடந்து போகிறோம். ரோமர் 8:10 நம்ம பார்க்குறோம், 1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக்கப்பட்ட இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ரோமர் 8:6-8 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், முதலாவது நம்ம தேவனோடு இணைக்கப்படும் போது நமக்கு கிடைக்கிற முதலாவது பாக்கியம் ரீஜெனரேஷன், ரீபர்த், நியூ கிரியேஷனாக நம்ம மாறுகிறோம். ஒரு புது சிருஷ்டியாய் நம்ம மாறுகிறோம். நம்ம வி ஆர் பார்ன் அகெயின். ஞானஸ்நானத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது வி ஆர் பார்ன் அகெயின். இங்கே பார்க்குறோம், நம்ம இனி மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், மாறுகிறோம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம ஞான ஸ்நானத்தின் மூலமாக கர்த்தரோடு இணைக்கப்பட்ட நம்ம இப்போ எப்படி மாறுகிறோம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நம்ம மாறுகிறோம். நம்ம என்னென்ன காரியம், பவுல் சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், வாட் அ ரெச்சட் மேன் ஐ ஆம், ஐ எம் டூயிங் வாட் ஐ ஷுட் நாட் do and I am not doing what I want to do. Na edha seiya vendan nenikirano adha na seiren, ana na edha seiyano nenikirano adha na enna seiyala seiyama போயிடுறேன்றார். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நம்ம ஞான ஸ்நானத்தில் கர்த்தருக்குள்ள உடன்படிக்கை பண்ண போது, வென் வி ஆர் யுனைடெட் வித் கிரைஸ்ட், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போடு நம்ம நேசருக்குள்ள வரும்போது நம்மளை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றாரு. மாம்சத்தின்படி நம்ம நடக்காதபடிக்கு, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுன்ற ஆசை நமக்கு இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஆவியினாலே பிழைச்சிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்ய நம்மளுடைய மனதை கர்த்தர் என்ன செய்கிறாரு, மாற்றுகிறார். யாராவது நம்மளா நம்மளை மாற்றிக்கொள்ள முடியுமா? அது மாற்றிக்கொள்றது கூடாத காரியம். அதுதான் பவுல் சொல்கிறாரு, தன் அவரால் தன்னை என்ன செய்யவும் இல்லை, மாற்றிக்கொள்ள முடியல. அந்த பாவ பிரமாணம் நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த பாவ பிரமாணம் பாவத்துக்கு நேராக நம்மளை இழுத்துட்ருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றும் போது நம்ம என்ன செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை செய்யாமல் இருக்க கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்குறாரு,
பெலன் கொடுக்கிறாரு. யோவான் 1:13 நம்ம பார்க்கிறோம். யோவான் 1:13, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ நம்மெல்லாம் யாரு? அவரோடு கூட உடன்படிக்கையில இணைக்கப்பட்டவர்கள், அவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கடந்து வந்தவங்க யாரு? நம்மளுடைய நேசரனால பிறந்தவர்கள். வி ஆர் பார்ன் ஆஃப் God. என்ன ஒரு பெரிய சாக்கியம்! ஒரு புது சிருஷ்டியா நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். வி ஆர் ரீஜெனரேட்டட். ஒரு புது, ஒரு மறுபிறப்பு. வி ஆர் பார்ன் அகெயின். நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம்? இப்போ அவரால் பிறந்திருக்கிறோம். நம்ம யாருடைய பிள்ளைங்க? அவருடைய பிள்ளைங்க. ரோமர் 8:11 பார்க்குறோம், சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஞானஸ்தானத்தில் இணைக்கப்படும் பொழுது இந்த மார்டல் பாடி, இந்த சாவுக்கா ஏதுவான இந்த சரீரம் சாவாமையே தரித்து கொள்வதற்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. என்ன பெரிய ஒரு சாக்கியம் இல்லையா? ஸோ முதல் நம்ம பார்த்தோம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் நேசர், என்னுடைய பிலவடோடு கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது, யுனைட்டட் வித் மை பிலவட், என் நேசரோடு நான் இணைக்கப்படும் போது நான் ஒரு புது சிருஷ்டியாக நான் மாறுகிறேன். பாவத்தின் மேலே கர்த்தர் எனக்கு ஜெயம் எடுக்க கிருபை செய்கிறார். இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமே தரித்து கொள்ளும் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறது. நான் கர்த்தரால் பிறக்கப்பட்ட ஒரு புது, அ நியூ பீயிங்காக நம்ம மாறுகிறோம். ரெண்டாவது, நமக்கு கிடைக்கிற பாக்கியம், நம்ம கர்த்தரோடு கூட இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்ம கட்டப்படும் போது ரெண்டாவது நமக்கு கிடைக்கிற பாக்கியம், வி ஆர் அடாப்டட் அஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ரோமர் 8:15 வாசிப்போம். ரோமர் 8:15, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஸோ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்மளாம் என்னவாயிடுறோம்? ஆண்டவருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். 17 வாசிப்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. 16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியருடனே கூட சாட்சி கொடுக்கிறார். யார் சாட்சி கொடுக்கிறார்? நான் யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. ஐ எம் அ சைல்ட் ஆஃப் த ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளையா நான் மாறுறேன். நான் யாரா இருந்தேன்? ரத்தத்துல கிடந்தேன். ஒருவரும் விரும்பத்தகாத ஒரு வாழ்க்கையில் நான் கிடந்தேன். ஆண்டவர் அறியாத ஒரு வாழ்க்கையில் நான் கிடந்தேன். இன்னைக்கு என்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பிள்ளையாக என்னை மீண்டுமாக ரிடீம் பண்ணிட்டு ஆவியானவரே அதுக்கு சாட்சி கொடுக்குறார். நம்ம ஞானஸ்நானத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இங்கே தைரியமாக சொல்லலாம், நான் யாரால் பிறந்திருக்கிறேன்? தேவனால் பிறந்தது. ரெண்டாவது நம்ம என்ன சொல்லலாம்? பாவத்தின் மேலே, அசுத்தத்தின் மேலே ஜெயம் கொடுக்குற ஒரு சுபாவத்தை, ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். அழியாமையை தரித்து கொள்ளக்கூடிய ஒரு பிரமாணத்தை எனக்குள்ள வச்சிருக்கார். நம்ம எல்லாம் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் கர்த்தரோடு நம்ம இணைக்கப்படும் பொழுது நமக்கு கிடைக்கிற, ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கிற கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஃபேமிலியில் இப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் அவருடைய ஃபேமிலியில் நம்ம எல்லாரும் என்னது? வி ஆர் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, வி ஆர் ஹிஸ் சில்ட்ரன். மூன்றாவது நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ரோமர் 8:28 வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். மூன்றாவது ஸ்லாக்கியம், ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, ஒரு உடன்படிக்கைக்குள்ள, ஒரு உறவுக்குள்ள கடந்து வந்ததுக்கு நமக்கு அவர் ஃப்ரீயாக கொடுத்ததான ஒரு மூன்றாவது வெகுமதியை நம்ம இங்கே பார்க்குறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவங்க. வி ஆர் கால்ட் பை காட். நம்ம ஒரு புது சிருஷ்டி மாத்திரமல்ல, பாவத்தின் மேலே ஜெயம் கொண்டவங்க மாத்திரமல்ல, நம்ம அவருடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக நம்ம அடாப்ட் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, பிள்ளை என்ற புத்திர சுவிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அப்பா பிதாவேன்னு அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை நம்ம கொடுத்தது மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவரும் யாரு?
தேவனால அழைக்கப்பட்டவங்க. ஒன்று பேதுருல நம்ம வாசிக்கிறோம் 2:9 கர்த்தர் எதற்காக நம்மளை அழைச்சாரு, எங்கிருந்து நம்மளை அழைச்சாரு நம்ம பார்ப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கொஞ்சம் நம்ம அப்படியே நம்மளுடைய நினைவலைகளில் திரும்பி நம்ம எசேக்கியல்ல படித்த அந்த வார்த்தைகளை நம்ம யோசித்து பார்ப்போமா. ஆண்டவர் நம்ம கடந்து வரும்பொழுது, நம்ம பக்கத்தில் வரும்போது, நம்மளை பார்க்கும்போது நம்ம எப்படி கடந்தோம்? ரத்தத்தில் கடந்தோம். நம்மளை நம்ம மேலே இரக்கமாக பார்க்கக்கூட ஒரு கண் இல்லாமல் இருந்தோம். நம்மளை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னார். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் 3வது படி, ஆண்டவரோட ஒரு உடன்படிக்குள்ளே நம்ம கடந்து வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைச்சிருக்கிறாரு, அந்தகாரத்தில் இருந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ளே நம்மளை அழைச்சி நம்மளை ராஜரிக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாயும் நம்மளை மாற்றியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஒன்றுக்கும் உதவாத நம்மளை, அநாதியாக கிடந்த நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எதற்காக? அந்த அந்தகாரத்திலிருந்து, அந்தகாரத்தில் நம்ம சிக்கி தவித்துட்டு இருந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை கர்த்தர் விடுவிச்ச நோக்கம் என்ன? நம்மளை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்மளை நிறுத்தும்படியாக, ஒரு பரிசுத்த ஜாதியாய் நம்மளை நிறுத்தும்படியாக, அவருடைய சொந்த ஜனமாக நம்மளை நிறுத்தும்படியாக கர்த்தர் என்ன செய்தார்? நம்மளை அழைத்தும் இருக்கிறார். 4வது ஃப்ரீ கிஃப்ட், நிறைய ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது. ரோமர் 8:4 4வது ஃப்ரீ கிஃப்ட் நம்ம பார்க்குறோம், நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். 30வது வசனத்தை பார்ப்போம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். ரோமர் 8:33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். நம்மளை பிசாசு நிறைய நேரத்தில் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு கில்ட்டி கான்ஷியன்ஸை நம்மளுக்குள்ளே கொடுப்பான். நீ பாவிதானே, நீ எப்படி இதை செய்ய முடியும், நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சவன் தானே, ஒரு காலம் நீ இப்படி இருந்தவன் தானே, இப்படி இருந்தவ தானே, அப்படி நம்மளுக்குள்ள நம்மளை அப்படியே ஆண்டவருக்குள்ள வளரக்கூடாதபடிக்க நம்மளை தடுத்து நிறுத்த என்ன செய்வான்? ஒரு கில்ட்டி கான்சியஸை கொடுப்பான். ஆனால் நம்ம கர்த்தரோடு கூட இணைக்கப்படும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கடந்து வரும்பொழுது, வென் வி ஆர் யுனைட்டட் வித் கிரைஸ்ட், கர்த்தரோடு இணைக்கப்படும் பொழுது நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். கர்த்தர் ஒருத்தனை நீதிமான ஆக்கினா யார் குற்றப்படுத்த முடியும்? உங்களை யார் குற்றப்படுத்த முடியும்? எப்படி நீதிமான் ஆக்கினாரு? தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, நம்மளுடைய கிரியைகள்னால கிடையாது, தம்மையே பலியாய் கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? நீதிமானா மாத்திருக்கிறார். ரோமர் 8:1 திருப்பியும் வாசிப்போம். ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவங்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஸோ நம்மளை நீதிமானாக்கியிருக்கிறார். நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதுனால கிடைக்கிறதான அந்த ஃப்ரீ கிஃப்ட்டை இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்ப்போமா? முதல்ல நம்ம தேவனுடைய ஒரு புது சிருஷ்டியாக நம்ம மாறுகிறோம். வி ஆர் ரீஜெனரேட்டட். கிறிஸ்துவனால், தேவனால் பிறந்தவர்களாய் நம்ம மாறுகிறோம். 2வது, அவருடைய பிள்ளை என்ற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுக்குறார். வி ஆர் அடாப்டட் இன்டு காட்ஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நான் எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. வி ஆர் ஆல் காட்ஸ் சில்ட்ரன். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அவர் அப்பா பிதாவின்னு உரிமையாக கூப்பிடுக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தை நமக்கு என்ன செஞ்சுருக்காரு? கொடுத்துருக்கிறாரு. 3வது காரியம், நம்மளை ஆச்சரியமான இந்த ஒளிக்குள்ளே அழைச்சிருக்கிறார். அந்த காரத்திலிருந்து நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். எதுக்காக? நம்மளை ராஜரிக ஆசாரிய கூட்டமாக, அவருடைய சொந்த ஜனமாக நம்மளை நிறுத்தும்படியாக. 4வது, நம்ம நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நம்மளை ஒருவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க விடமாட்டார். அவர் நம்மளை நீதிமான ஆக்கியிருக்க பொழுது நம்மளை குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? அவருக்குள்ளே நம்மளை என்ன செய்கிறாரு? ஒழிச்சு மறைச்சி வச்சுக்கிறாரு. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோடனே அவர் என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம தரித்து கொள்ளுகிறோம். அடுத்தது நம்ம வாசிக்கிறோம், 5வது, நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ கிஃப்ட். கர்த்தரோடு ஞானஸ்நானத்தில் இணைக்கப்பட்ட நமக்கு 5வது கிடைக்கிற ஃப்ரீ கிஃப்ட் நம்ம வாசிக்கிறோம். அதே வசனத்தில் ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென்.
ஆமென். நம்மளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம் மகிமை பாஸ்டர் நமக்கு அந்த டெஃபினேஷனை கொடுத்துருக்குறாங்க. மகிமை அப்படின்ற அந்த காட்ஸ் கேரக்டர் நம்மள விளங்க செஞ்சிருக்கார். தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளை பார்த்தாலே விளங்க கர்த்தர் செஞ்சிருக்கிறார். நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறார், நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவன் நம்ம கூட இருக்கிறவங்களை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, தேவன் உன்னோடு கூட இருக்கிறாருன்றதை என்னால் பார்க்க முடியுது. அதுதான் நம்மளை தேவன் மகிமைப்படுத்தியிருக்கார். ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார். அவரோடு கூட ஞானஸ்தானத்தில் நம்ம இணைக்கப்படும் பொழுது, அவருடைய மரணத்தில் நம்ம இணைக்கப்படும் பொழுது நமக்கு ஃப்ரீயாக என்ன கொடுக்குறாரு? க்ளோரிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன். அவருடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறார். நம்ம வாசிக்கிறோம் யோவான் 17:22, ஹி ஹஸ் கிவன் அஸ் ஹிஸ் க்ளோரி. ஒரே பேரானவருக்குரிய மகிமையை உங்களுக்கும் எனக்கும், தகுதி இல்லாத நமக்கு. நமக்குன்னு ஒரு பொருளை ஒருத்தங்க கொடுக்க கூட யோசிப்பாங்க இல்லையா? நிறைய நேரத்தில் ஒருவேளை ஒரு காரியம் நம்ம ஒருத்தட்ட எதிர்பார்த்தும் போது, ஐயோ உனக்கா உனக்கு எப்படி இதை கொடுக்க முடியும்னு கூட ஒருவேளை நம்மளை என்ன செஞ்சுருக்கலாம், உதாசீனப்படுத்தியிருக்கலாம். ஆனால் தேவன் தமக்குரிய மகிமையை அவரோடு இணைக்கப்பட்ட அவர் தான் என் நம்ம நேசர், அவர் தான் நம்ம நேசர். அவர் மகிமை என்ன செய்கிறாரு? நமக்கு கொடுக்கிறாரு. ஹீஸ் பின் க்ளோரிஃபைடுனஸ், நம்மள அவர் மகிமைப்பட அவர் பிரியப்படுகிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு நம்மளை பார்க்குறவங்க அறியணும்னு சொல்லி அவர் மகிமை அவர் என்ன செய்கிறாரு? நமக்கு கொடுக்குறாரு. ஆறாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ரோமர் 8:31, ஃப்ரீயாக கிடைக்கிற ஆறாவது கிஃப்ட். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்மளை காப்பாற்றுகிற தேவன், நம்மளை ப்ரிசர்வ் பண்ணுகிற தேவன். தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்மளை ப்ரிசர்வ் பண்றாரு. யோவான் 10:28-29, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூட. ஞான ஸ்நானத்தில் அவரோடு இணைக்கப்படுற நம்ம ஒவ்வொருவரும் யார் கையில இருக்கும்? பிதாவின் கையில இருக்கும். அவர் பெரியவர். யாராவது நம்மளை அவர் ஹேண்ட்லேருந்து ஸ்நாச் பண்ணிட முடியுமா? நம்மளை அவர் கையிலிருந்து பிடுங்கிட முடியுமா? முடியாது. இங்கே 28 நம்ம பார்க்குறோம், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வது இல்லை. 29 பார்க்குறோம், என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தால் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார், நம்மளை ப்ரிசர்வ் பண்ணுவார். நம்ம நிறைய பொருட்கள் இப்போ ஊருகாய் அதெல்லாம் செஞ்சால் என்ன செய்கிறோம்? ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறோம். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில பொருட்களை நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன்? அந்த பொருளுக்குள்ளே இருக்கிற தன்மை என்ன? கெட்டு போகக்கூடிய தன்மை தான். நம்ம எல்லாம் பாவத்தில் தான் கிடந்தோம். நமக்குள்ளே ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மை? கெட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் அவர் தம்முடைய ஜீவனை நமக்குள்ளே கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை வச்சு, நம்மளை மறைச்சு, நம்ம கிறிஸ்துவை தரிக்க வச்சு அவர் என்ன செய்கிறாரு? அவர் நம்மளை பாதுகாக்கிறாரு. ஒருவரும் ஆண்டவருடைய கைகளிலிருந்து உங்களையும் என்னையும் என்ன செய்யாது, பிரிக்காதபடி கர்த்தர் காத்து கொள்கிறார். யூதா 1:24 நம்ம வாசிப்போம், வலுவாதபடி உங்களை காக்கவும், வலுவி விழுந்துராதபடிக்கு நம்மளை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களா நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். அவருக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அவர் நம்மளை காக்க வல்லவர். சோ நம்ம கர்த்தரோடு, நம்ம நேசரோடு கூட நம்ம இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள கடந்து வரும்போது நமக்கு ஃப்ரீயா கிடைச்ச காரியங்கள் என்னெல்லாம்? 6 காரியங்கள் நான் சொன்னேன், அதை திருப்பி பார்ப்போமா? முதலாவது ரீபர்த், புது சிருஷ்டியா நம்ம மாறுகிறோம். அவருடைய மனுஷருடைய சித்தத்தினால் பிறந்தவர்களா இல்லாமல் தேவனால பிறந்தவர்களா நம்ம மாறுகிறோம். நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற காரியங்களை செய்யாம இருக்க ஒரு ஜெயம் இல்லை. ஆனா இப்போ என்ன கிடைக்குது நமக்கு? மாம்சத்தின் மேல, மாம்சத்தின் இச்சைகளின் மேல, பாவத்தின் மேல நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு புதிய சிருஷ்டியா நம்ம மாறுகிறோம். ரெண்டாவது, அவருடைய பிள்ளையா நம்மளை அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. புத்திர சுவிகாரத்துக்கு அப்பா பிதாவேன்னு நோக்கி கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. மூன்றாவது, நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான இந்த ஒளிக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அழைச்சது மாத்திரமல்ல, நம்மளை
ராஜரிக ஆசாரிய கூட்டமாக சொந்த ஜனமாக அவர் பரிசுத்த ஜாதியாக நம்மளை என்ன செய்யறாரு, நிறுத்துகிறார். நான்காவது, நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். யார் குற்றப்படுத்த முடியும்? யார் நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? கர்த்தரே நம்மளை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரு. ஐந்தாவது, நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க நம்மளை பார்க்குறவங்க தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாங்க. தேவனுடைய கேரக்டர் நமக்குள்ளே இருக்குன்றதை காணக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, மாற்றிருக்கிறார். உண்மையாகவே இந்த காரியங்களை தியானிக்கும் போது நம்மளுடைய முந்தைய நாட்கள், கடந்த நாட்கள், நம்ம கடந்து வந்த பாதைகள், கர்த்தர் இன்னைக்கு எவ்வளோ நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறத நம்ம ஒவ்வொருவராலையும் காண முடியும். ஆறாவது, நான் சொன்ன குறிப்பு, அவர் நம்மளை ப்ரிசர்வ் பண்ணுகிறார், நம்மளை காப்பாற்றுகிறார். நம்ம கெட்டு போகாதபடிக்கு ஒருவரும் கர்த்தருடைய கரத்துலேருந்து நம்மளை ஸ்நாச் பண்ணவே ஒரு காலமும் முடியாது. கர்த்தர் நம்மளை ப்ரிசர்வ் பண்ணுகிறாரு. ஸோ நம்ம எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்? அவர் என் நேசர், அவர் என் நேசர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் 1000 10000 சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் நின்று என் நேசர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா? அந்த உறவில் இருக்கோமா? இல்லை, இன்னைக்கு நான் ஞான ஸ்நானம் எடுத்து அவரோடு கூட அவருடைய மரணத்தில் நம்ம இணைக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோமா? இந்த ஃப்ரீயாக ஆர்டர் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுறவங்களா இருக்கிறோமா? எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்? இன்று மூன்றாவது ஒரு நிலைக்குள்ளே உங்களை கடந்து, உங்களை கூட்டிக் கொண்டு சென்று இந்த ஆராதனையை நம்ம முடிக்க போகிறோம். மூன்றாவது ஒரு நிலைமை, மூன்றாவது நேசருக்கும் நமக்கும் உள்ள உறவு, முதல் எக்ஸ்பீரியன்ஸிங் என் நேசரோடு கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டாவது என் நேசரோடு கூட ஒன்றாக்கப்படுகிறேன், இன்டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்ட ஒரு திருமணத்துக்குள்ள ஒரு பெண் இணைக்கப்படுகிறது போல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கடந்து வருகிற அனுபவம், மூன்றாவது நேசத்தின் உச்சிதங்களுக்குள்ள கடந்து போவோம், அ க்ளோஸ் close walk with the beloved, closer to my beloved, innu en nesarukku aruhamelana varavendum endra oru vaanja, idu dhaan the moonravathu padi. நானும் என் பிளவிடும் எந்த நிலையில் எங்களுடைய எங்களுடைய லவ், எங்கள் அன்பு, எங்கள் நேசம், எங்கள் பாசம் எந்த நிலையில் இருக்குது? முதல் படியிலே இருக்கா? தூரத்திலே என் நேசர் அவர், அவரை ரசிச்சுக்கிட்டு ஆண்டவர் ரொம்ப நல்லவர், நல்லவர், எனக்கு நன்மை செய்கிறவர், அதோடு நிறுத்திக்கிறோமா? இல்லை அவரோடு ஒரு உறவுக்குள்ளே வந்திருக்கிறோமா? அவரோடு ஒரு உறவுக்குள்ளே வந்தால் மாத்திரம் பத்தாது, அந்த உறவில் நம்ம என்ன செய்யணும்? வளரணும், இன்னும் கிட்ட நெருங்கி வரணும். பாடல் ஆசிரியர் பாடுறாரு, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஐயோ, என் நேசர் ரொம்ப நல்லவர், என்னை நீதிமான் ஆக்கிட்டாரு, என்னை மகிமைப்படுத்தியிருக்கிறாரு, அது போதாது தேவ ஜனமே, இன்னும் கிட்ட வரணும். அவருடைய அன்பு, அதோடைய நீளம், அதோடைய அகலம், ஆழம், உயரம் நமக்கு தெரியாது. அது ரொம்ப ஆழமானது, அது ரொம்ப நீளமானது. இன்னும் இன்னும் அவரை அறிய அறிய அந்த அன்பின் ஆழங்களுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? கடந்து வரணும். இன்றைக்கு இந்த மூன்றாவது படிக்க நேர தெய்வஜனமே நம்ம கடந்து வரணும். என்ன? இன்னும் ஆண்டவருக்கு கிட்ட, இன்னும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணுன்ற ஆசை, இன்னும் கர்த்தரை அறிஞ்சிக்கணுன்ற ஆசை, இன்னும் கர்த்தரை போல மாறணும். எதற்காக கர்த்தர் நம்மளை அந்தகாரத்திலிருந்து அழைச்சிருக்கிறாங்க? எதற்காக இந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்காங்க? அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மாற அந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோமா? வந்துக்கிட்டே இருக்கிறோமா? ஆண்டவருடைய சாயலை தரித்து கொள்ளணும், அவருடைய சாயலை நிலை வெளிப்படணும், அதற்கு உப்பா வந்துட்டு இருக்கோமா? அவருடைய பரிசுத்தத்தின் ஸ்டாண்டர்டை நான் அடையணும், நான் பரிசுத்தமா இருக்கேன் அப்படின்றது இல்லை. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு நேரா என்னை நடத்துங்க. இந்த ஒரு வாஞ்சைதான் நம்மளை இன்னும் அன்பருக்குள்ள ஆழமா நம்மளை கொண்டு போகும். இந்த மூன்று படிகள்ல எந்த படியை நம்ம வாஞ்சிக்கிறோம்? முதலாவது படியா, இரண்டாவது படியா, மூன்றாவது படியா? இன்னும் இன்னும் அவர் சாயல், இன்னும் மகிமையின் மேல மகிமை, மகிமையின் மேல மகிமை, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், இன்னும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், இன்னும் அந்த வாஞ்சைக்குள்ள அந்த ஆழங்களுக்குள்ள கடந்து போகணும். யாக்கோபு 4:8 வாசிப்போம். யாக்கோபு 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நம்முடைய தேவன் நம்ம அவர் கிட்ட வரணும்னு அதிகமாக வாஞ்சிக்கிற தேவன், நம்ம அவருக்கு நெருக்கமாக வரணும்னு வாஞ்சிக்கிற தேவன். நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவனிடத்துல சேரும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? நம்மளிடத்துல
சேருகிறார். ஒரு படி எடுத்து வைப்போம்னா கர்த்தர் நம்ம கிட்ட நெருங்கி வராங்க. இன்னொரு படி நம்ம எடுத்து வைப்போம்னா இன்னும் நெருக்கமா வராங்க. எப்படி நான் ஆண்டவரிடத்துல சேர முடியும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரிடத்துல சேருவதற்கு, இன்னும் தேவனோடு அதிகமா நம்ம நேரம் செலவழிக்க வேண்டும். ஒரு நம்ம போதகர் ஏற்கனவே சொன்ன ஒரு ஒரு இல்லஸ்ட்ரேஷனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு வெளிநாட்டில் 25 வருடங்களுக்கு மேல ஒன்றாய் வாழ்ந்த கணவன் மனைவியோடைய போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா, கணவன் மனைவியோடைய போட்டோஸ் எல்லாத்தையும் தனித்தனியா கணவன் போட்டோ மனைவி போட்டோன்னு வாங்கிட்டு 25 வருஷங்களுக்கு மேல இருந்தவங்களுடைய படங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜம்பிள் அப் பண்ணி ஒரு சார்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணாங்களா, யாருடைய அந்த பேரை மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த கணவனுடைய மனைவி யார், ரொம்ப 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 ஏறத்தாழ எல்லா கப்பலையும் என்ன செய்ய முடிஞ்சது, அந்த ரிசர்ச்ல மேட்ச் பண்ண முடியுது. எப்படி இது சாத்தியம், அவங்க ஒன்றா வாழ 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 ஏதோ ஏதோ சம் வைப்ரேஷன், ஏதோ ஒன்று தெரியுறது, ஏதோ ஒரு மாற்றங்கள் இதை ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம தேவனோடு கூட 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 நெருங்கி 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 வர, இன்னொரு படி இன்னொரு படி ஒவ்வொரு நாளும் நம்ம நெருங்கி வர, அவருடைய சாயல் நம்மள டெஃபினட்டாக காணப்படும். தேவன் நம்மளை நெருங்கி வருகிறார். நம்ம வாசிக்கிறோம், நம்ம ஒருவர் தேவனுக்கு ஒரு இஃப் சம்வன் வுட் வாண்ட் டு கம் ஆஃப்டர் மீ, என்னை ஃபாலோ பண்ணாம என்ன செய்யணும், ஹி ஹேஸ் டு டினை ஹிம்செல்ஃப், டேக் அப் ஹிஸ் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்ல வேண்டும். அப்போ நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட வரணும், நான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணி வரணும், ஆண்டவருக்கு நெருக்கமாக நான் வரணும்னா என்ன செய்யணும், நம்மளை நம்மளே டினை பண்ண ஆரம்பிக்கணும். நான் அல்ல, என்னுடைய ஆசை இல்லை, நான் என்ன செய்யணும், சிலுவையில் அறையப்படணும். நான் இன்னும் ஆண்டவருடைய சித்தம் என்ன, என்ன குறித்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, அந்த நான் செய்யறதுக்கான ஆசையை நம்ம வளர்த்துக்கொள்ள, அந்த ஃபோக்கஸ் நமக்கு வர வர நம்ம ஆண்டவருக்குள்ளே என்ன செய்ய முடியும், இன்னும் கிட்டி நெருங்கி வர முடியும். நம்மளை நம்ம டினை பண்ண தெரியணும், நான் டினை பண்ண தெரியணும், என்னுடைய ஈகோவை டினை பண்ண தெரியணும், அதற்கு நோ சொல்ல நமக்கு தெரியணும். அப்போ நம்ம கர்த்தர் இடத்துல என்ன செய்ய முடியும், இன்னும் இன்னும் கிட்டி நெருங்கி வர முடியும். இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம், இயேசு கிறிஸ்துவை ட்ரையல்ஸ்க்காக அவங்க பிடிச்சிட்டு போறாங்க, பின்னால பேதுரு, இயேசுவோடு கூட வாழ்ந்தவர், இயேசுடைய அற்புதங்களை பார்த்த ஒரு பேதுரு, இயேசுவோடு வாழ்ந்த ஒரு பேதுரு. பேதுரு இயேசு முதலாவது தேடி வரும்போது பேதுரு எப்படி இருந்தாங்க, ஒரு சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவங்களா இருந்தாங்க. இப்போ ஒரு 3.5 ஆண்டு இயேசுவோடு கூட வாழ்ந்துட்டாங்க, இப்போ யார் ஆயிட்டாங்க, பேதுரு எல்லாராலையும் நன்று அறியப்பட்டவங்க. ஏன்னா இயேசு போற இடம்லாம் பெரிய கூட்டம் வருது. அப்ப இயேசுவோட இருந்த பேதுருலாம் இப்ப யார் ஆயிட்டாங்க, ரொம்ப பெரிய விஐபி எல்லாம் ஆயிட்டாங்க, இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. இயேசுவை அவங்க ட்ரையலுக்கு கொண்டு போகும்போது நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனம், மத்தேயு 26:58, பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று. இன்னைக்கு நம்ம நேசரோட கிட்ட நெருங்கி வாழ்ந்துட்டு இருக்கோமா, தூரத்தில் அவரை பின் சென்று போகிறோமா? பேதுரு நேசருடைய அநேக அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்துருக்கிறார், நேசரோடு கூடவே இருந்திருக்கிறார், நேசருடைய மெசேஜ் எல்லாம் கேட்டிருக்கிறாரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பேதுரு மற்றவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் பேதுரு என்ன செய்கிறாரு, நேசருக்கு பின்னால் தான் போகிறாரு. ஆனால் எப்படி போகிறாரு, தூரத்தில் தூரத்தில் அவரை நேசரை பின் சென்று போகிறாரு. இன்னைக்கு நம்ம ஏசப்பா தான் என்னுடைய நேசர், ஏசப்பா தான் என்னுடைய நேசர், இயேசுவோடு தான் நான் இருக்கிறேன், அவருடைய சத்தியங்கள் நிறைய கேட்டிருக்கிறேன், அவங்க மிரக்கிள்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஏதாவது ஒரு கால சூழ்நிலையில் உங்கள் லைஃப்பில் ஒரு நெருக்கமான பாதை நம்ம லைஃப்பில் வரும்போது கொஞ்சம் நேசரை விட்டு நம்ம தூரமாக பின்பற்றி போகிறோமா, அது கூட டேஞ்சர், அது கூட டேஞ்சர். அவர் நேசரை தூரமாக பின்பற்ற ஆரம்பித்தப்போ இவ்வளோ நாள் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு உள்ள பேதுரு, இயேசு கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடு உள்ள ஒரு பேதுரு, இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, இது மாம்சமோ ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தல. அப்படி வெளிப்பாடு பெற்ற ஒரு பேதுரு கூட தூரமா பின்பற்றும் போது என்ன ஆகுது, ஈஸியா இயேசுவ என்ன செஞ்சிட்டாரு, மறுதளிச்சிட்டாரு. நம்ம வாசிக்கிறோம், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாதுன்னு எல்லாருக்கும் முன்பாக பேதுரு என்ன செஞ்சாரு, மறுதளிச்சார். தூரத்தில் பின்பற்றது கூட கொஞ்சம் டேஞ்சர். அதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை கிட்ட நெருங்கி வருவோம், அவரை பின்பற்றணும். நம்மளை வெறுத்து
சிலுவை சுமந்து அவரை பின்பற்றணும். எப்படி பின்பற்றணும்? ஆண்டவரோடு கூட நெருங்கி பின்பற்றணும். நம்ம இன்னைக்கு நடக்கிறதை விட நாளைக்கு இன்னும் கிட்ட ஆண்டவரை நெருங்கி வரணுன்ற வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது பேதுரு என்ன சொல்றாரு? அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். யார் அறியேன்? அந்த மனுஷனை. கொஞ்ச நாளைக்கு முன்னால்தான் வெளிப்பாடு இருந்தது, தூரமா பின்பற்றும் பொழுது ஒரு டேஞ்சர் இருக்கு. அந்த மனுஷன் நான் அறியவே இல்லை அப்படின்னு ஆணையிட்டு மறுதளித்தான். மூன்றாவது ஸ்டேஜ், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். தெர் இஸ் அ டேஞ்சர் இன் ஃபாலோயிங் த லார்ட் ஃப்ரம் அஃபார். தூரத்தில் பின்பற்றுகிற கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நேசர் மிகவும் சிறந்தவர், ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர். அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. நம்ம சாபத்திலும் அசுத்தத்திலும் பாவத்திலும் கிடந்த நம்மளை தூக்கி எடுத்து நம்ம நேசர் கழுவி நம்ம உயரத்தில் நிறுத்தி இருக்கிறார். இந்த நேசரை நம்ம எப்படி பின்பற்றணும்? நெருங்கி வந்து பின்பற்றணும். எவ்வளவு கிட்ட, கலாத்தியர் 3:20 வாசத்தை நம்ம ஜெபிப்போம், எவ்வளவு கிட்ட இந்த நேசரை பின்பற்றி வரணும். கலாத்தியர் 2:20, கலேஷியன்ஸ் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எவ்வளவு கிட்ட வரணும்? நேசரோடு கிட்ட நெருங்கி வரணும். இன்னும் அன்பின் ஆழங்களுக்குள்ள கடந்து வரணும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இந்த கிருபை, இந்த அனுகிரகத்தை கர்த்தர் செய்யணும். நானும் என் நேசரும் இன்னும் ஒரு நெருக்கமான உறவு. இன்று காலை இருந்ததை பார்க்கல, இன்னும் மாலையில இன்னொன்று ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ள நம்ம கடந்து வரணும். எவ்வளவு க்ளோஸா கடந்து வரணும்? நான் கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில அறையப்பட வேண்டும். நான் என்ற ஈகோ, நமக்குள்ள இருக்கிற நான் என்ற அந்த ஈகோ கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில் அறையப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க தயாரா? நம்ம கைகள் அவர் கைகளோடு கூட சேர்த்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம கால்கள் அவர் கால்களோடு சேர்ந்து சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ நெருக்கம் ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்படுறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது பிழைத்திருக்கிறது யாரு? நான் அல்ல. நம்ம பிழைச்சிருக்கிறோம், நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், ஆனால் பிழைத்திருக்கிறது நான் அல்ல. நம்ம ஒவ்வொருவரும் சொல்லணும், நான் பிழைத்திருக்கிறேன். ஆமாம், நான் பிழைத்திருக்கிறேன். நான் ரத்தத்தில் கிடந்தேன், என்னை சாக கிடந்தேன், என்னை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னார். இன்னைக்கு எனக்குள்ள அந்த ஜீவனை கொடுத்துருக்கிறார். நான் பிழைத்திருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு ஜீவிக்கிறது யார் இல்லை? நான் இல்லை. நம்ம சொல்ல முடியுமா, நான் பிழைத்திருக்கிறேன் ஆனால் நான் ஜீவிக்கிறது நான் இல்லை, என்னில் கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னின் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். ஆமாம், நான் பிழைத்திருக்கிறேன். எதனால் நான் பிழைத்திருக்கிறேன்? எதனால் நான் பிழைத்திருக்கிறேன்? என்னில் ஒருத்தர் அன்பு கூர்ந்தார், என்னையும் ஒருத்தர் தேடி வந்தார். அவர் தான் என் நேசர். அவருக்குள்ளாக நான் பிழைத்திருக்கிறேன். அவர் மேல உள்ள விசுவாசத்தின் நிமித்தமா நான் பிழைத்திருக்கிறேன். ஆமா, நான் பிழைத்திருக்கிறேன். சாக வேண்டிய நான் பிழைத்திருக்கிறேன். பாபத்திலும் அக்கிரமத்திலும் அழிய வேண்டிய நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறேன்? கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்று பிழைத்திருக்கிறேன். நம்ம கண்களை மூடி நம்ம ஜோம் பண்ணுவோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் தான் எனக்கு நேசர். எனக்கு வேற யாரும் நேசர் இல்லை, வேற எதுவும் எனக்கு நேசர் இல்லை. நம்ம ஒரு காலத்துல அநேக நேசர்களோடு வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்த நம்மளை கர்த்தர் தேடி வந்தார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நீங்க ஒருவரே எனக்கு நேசர். ஆண்டவரே, நீங்க மாத்திரம்தான் எனக்கு நேசர். ஆனா இந்த நேசத்தின் உச்சிதங்களுக்குள்ள எனக்கு கூட்டி கொண்டு வாங்க. நேசத்தின் உச்சிதங்களுக்குள்ள எனக்கு கூட்டி கொண்டு வாங்க. கிறிஸ்துவுக்கு நான் வந்துட்டேன், கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்பட்டுட்டேன். அது போதாது, அது போதாது. இன்னும் நேசத்தின் ஆழங்களுக்குள்ள கடந்து வரணும். இன்னும் என் நேசரோடு கூட நான் உறவாடணும். இன்னும் என் நேசரோடு கூட நான் இணைந்து வரணும். இன்னும் என் நேசரோடு கூட நான் சஞ்சரிக்கணும். அவரை போல நான் மாறணும், அவரை போல நான் மாறணும். என்னுடைய குணம் அவரை போல மாறணும். அவருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயலை நான் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அனுதினமும் நான் மறுரூபமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தின்
மேல ஒரு பரிசுத்தம், ஒரு வாஞ்சை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். இன்னும் கிட்ட நெருங்கி வரத்துக்கான ஒரு வாஞ்சை, இன்னும் அவரை போல ஜீவிக்க ஒரு வாஞ்சை. இனி நான் அல்ல, இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, நம்ம ஒப்பு கொடுக்க ஆயத்தம்மா. ஆண்டவரே, உம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்மோடு கூட அந்த ஒரு நெருக்கம், டு பி க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்தது மாத்திரமல்ல, ஐ ஆம் வித் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில் அறையப்பட என்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தம். கர்த்தரை பார்த்து கேட்போம்மா, இன்னும் இந்த அன்பின் ஆழங்களுக்குள்ள என்னை கொண்டு போங்க. நானும் என் நேசரும் என்ற உறவு இன்னைக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் இன்னும் நெருக்கமான ஒரு உறவை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் பாஸ்டர்மா நமக்காக ஜெபித்து முடிப்பாங்க. ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அருமையான தேவதூதே, கர்த்தர் நம்ம மத்தியிலே அறிவை கொடுத்திருக்கிறேன். உண்மையாக நான் கிறிஸ்துவோடு கூட சிலையில் அறையப்பட்டிருக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். எனக்கும் இயேசுவுக்கும் ஒரு சிறு இடைவெளி கூட இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா சிலுவையிலே அறையொண்டிருக்கிறேன். அவருடைய ஜீவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஈகோவை ஹல்லேலூயா என்ன கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்தேன். நான் சிச்சுகளை தேவ சம கர்த்தருக்குள்ளாய் ஒப்பு கொடுத்துருக்கேன். சிலுவையில் அறைந்திருக்கேன். என் ஆசிச்சுகளை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். படித்திருக்கிறது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. கிறிஸ்துவே அறிக்கை பண்ணுவோமா? அறிக்கை பண்ணுவோமா? இப்படிப்பட்ட அருமையான அனுபவங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீர் ஐயா. பாவத்திலேயும் சீற்றிலேயும் ஆண்டவரே, அசுதத்திலேயும் நம்பிக்கை அற்றிருந்த சூழ்நிலையிலேயும் உதவி செய்ய ஒருவரும் இல்லாத ஊழலிலேயும் கத்தாவே நீரினை தேடி வந்தீர் ஆண்டவரே. நானும் அறிவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அன்பின் கரத்தை நீட்டி நிறையா என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. ஆழத்திலிருந்து, குழியிலிருந்து, படு குழியிலிருந்து நான் வெளியில் வர முடியலை என்று சொல்லி திணறி கொண்டிருக்கும் போது தகப்பனே அன்பை எனக்கு வெளிப்படுத்தி ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளையாக மாற்றி உமக்குள்ளாய ஆசீர்வாதங்களை கொடுத்து புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்து என்னை மறுபடியமாக ஜெனிப்பித்து ஆண்டவரே உமக்கு சொந்தமாக்கி ஹல்லேலூயா எனக்கு என்னை அட்டாவே அபிஷேகத்தினால நிறைத்து உங்களுடைய மகிமையை கூட ஆண்டவரை நான் தரித்து கொள்ள உதவி செய்தீங்க. எனக்குள்ளாக இருந்த அந்த மகிமையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. இனி ஜீவிப்பது கிறிஸ்து, இனி ஜீவிப்பது கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் என்னிலே கிரியை செய்யட்டோமையா. என்னுடைய மாம்சத்தை முற்றிலும் அழித்து ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதின் ஜீவனோடு கூட நான் உலகத்துலகத்தாக சாட்சியாய் ஜீவிக்கும்படி. தேங்க்யூ லார்ட். என்னுடைய உலகிக எண்ணங்கள், என்னுடைய சுயேச்சைகள், ஆண்டவரே உலகத்தின் பேர் இருக்கிற பற்றுதல் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அந்த வேடில் என்னை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற பெருமை எதுவாக இருந்தாலும் அந்த வேடிலே சிலுவையில் அறைகிறேன். என்னுடைய சரீர அங்கங்கள், என்னுடைய கைகள், கால்கள், என்னுடைய சிந்தனை, என்னுடைய கண்கள் எல்லாம் முற்றிலும் முற்றிலும் கிறிஸ்துவுக்குள்ளாய். நம்முடைய கண்களிலே கிறிஸ்துவின் ஜீவன் பரப்படுகிறதா? நம்முடைய கைகளிலே கிறிஸ்துவின் ஜீவன் வழிபடுகிறதா? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஜீவிக்கிறோமா? அவருடைய ஜீவன் நம்மளுதுமாய் ஆட்கொள்ளுகிறதா? அதற்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோமா? நான் கிறிஸ்துவுக்கு அடிமை. முழுவதும் எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவர. இந்த வழியிலே எங்கள் தாவி வாசனம் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பி நாங்கள் கேட்ட வசனம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர இன்னும் ஆழத்தில் சென்று ஆண்டவரே உம்மோடு கூட நடக்கும்படியாய் ஒரு க்ளோஸ் வாக் வித் யூ லார்ட். கத்தாவை இன்னும் நெருங்க, இன்னும் நெருங்க, இன்னும் இடத்துல கிட்டு சேர உம்முடைய சாயலால் திருப்தியாகும்படியாய், இந்த மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாகும்படியாய்,
தேவ சாயலோடு இணைக்கப்படும்படியாய் ஆண்டவரே, எங்களை இன்னும் கத்தாய் உன்னதத்துக்கு கத்த கொண்டு போகுங்க ஆண்டவரே, உன்னத அனுபவங்களுக்கு நேராய் கொண்டு போகுங்க ஆண்டவரே. இன்னுமா இம்முடைய பலனை தாங்க, இன்னுமா இம்முடைய ஞானத்தை தாங்க, இன்னுமா இம்முடைய கிருபையை தாங்க, இன்னுமா இம்முடைய வெளிப்பாடுகளை தாங்க. தேவனே, உம்மிடத்தில் நாங்கள் கிட்டி சேர 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 ஆண்டவரே, அந்த மகிமையை நாங்கள் கண்ணாடி காண்கிறது போல காண்கிறோம் ஐயா. வெளிப்படுத்தி கொடுங்க, வேத வசனங்களை வெளிப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையினால் இன்னும் இன்னும் சுத்திகரிக்கப்பட்டு உம்முடைய வரிக்கேற்ற பரிசுத்தம் ஆண்டவர், உம்முடைய வரிக்கேற்ற பரிசுத்தம் ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படி ஆச்சரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஒருவராகிலும் உம்முடைய வருகையில் ஆண்டவரே கைவிடப்பட்டு போகும், அதை பிடிக்கும். ஜாக்கிரதையாக நாங்கள் ஜீவிக்க, கிறிஸ்துவை நெருங்கி கத்தாவே, உம்மை கத்தாவை கிட்டி நெருங்கி மோடு ஐக்கியப்பட்டு சஞ்சரிக்க கத்தர் உதவி செய்யும்படி ஐச்சபிக்கிறோம். மக்கம் எங்களுக்கு எந்த விளையத்திலையும் கத்தாவி ஒரு இடைவெளி வேண்டாம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, சிறு முதல் பெரியவர்கள் மட்டுமாய் கத்தருடைய கருவிக்குள்ளாக வைத்துக் கொள்ளும்படி ஐச்சபிக்கிறோம். நாளிலேயும் ஆண்டவரே கத்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொண்ட மகளுக்காக முக ஸ்தோத்திரம், கொடுத்த கருவிகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் கிருவையில் வளர உதவி செய்யுங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குங்க ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம், உங்களை உரிமையான ஆசீர்வாதம் கிடைத்திருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.